வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய செய்திகள். இன்றும் நிறைய செய்திகளை தாங்கி வருகின்றது குவைத் தமிழ் செய்திகள். குவைத்தில் வேலைக்கு சென்ற இலங்கையைச் சேர்ந்த பணிப்பெண் ஒருவரை காணவில்லை என்று அவருடைய கணவர் முறைப்பாடு பதிவு செய்திருக்கின்றார். குவைத்தில் வேலைக்கு சென்ற இவரை காணவில்லை என்றும் தற்சமயம் 1.5 மாதங்கள் கடந்து இவருடைய தொடர்பு கிடைக்கப்படவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. ஆகவே இவரை மீட்பதற்குரிய உதவிகளை அங்கிருக்கும் சமூக அமைப்புகள் மேற்கொள்ளுமாறும் அதை எப்படி மேற்கொள்வது என்று தெரியவில்லை என்றும் எமது ஊடகத்துக்கு அறிவித்தலை தந்திருக்கின்றார். இவர் குவைத்திற்கு வீட்டு பணிப்பெண்ணாக வேலைக்கு சென்று 6 மாதங்கள் ஆகின்றது. இவர் ஒரு வீட்டில் 4 மாதங்கள் பணிபுரிந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இறுதியாக 4வது மாத சம்பளத்தை வாங்கிவிட்டு வீட்டிலிருந்து பாய்ந்திருக்கின்றார். பாய்ந்த பின்பு இவர் வீட்டோடு எந்தொரு தொடர்பும் கிடைக்கப்பெறவில்லை என்று கணவர் முறைப்பாடு தந்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 1.5 மாதங்களாக இவருக்கு எந்தொரு தொடர்பும் கிடைக்கப்பெறவில்லை. இவரை கண்டுபிடித்து குடும்பத்துடன் சேர்ப்பதற்குரிய உதவிகளை செய்து தருமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். குறிப்பாக வேறு வீடொன்றுக்கு இவர் வேலைக்கு சென்ற பின்பு 1 நாள் கோல் எடுத்து கதைத்திருக்கின்றார். கணவருடன் தான் அந்த வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டதாகவும் இன்னொரு வீட்டில் வேலை புரிந்து வருவதாக சொல்லியிருக்கின்றார். இவருக்கு 9 வயதில் பிள்ளையும் இருக்கின்றதும். ஆகவே இவரை பற்றிய தகவல் கிடைத்தால் எம்மிடம் தொடர்புகளை ஏற்படுத்துமாறும் இல்லையென்றால் அவருடைய கணவருடைய தொலைபேசி இலக்கத்தை தேவையானவர்களுக்கு தருவதற்கு நாம் காத்திருக்கின்றோம். இதுபோன்று வீட்டை விட்டு ஓடுவதற்கு முயற்சிக்க வேண்டாம். குறிப்பாக நீங்கள் வீட்டை விட்டு ஓடும் சந்தர்ப்பத்தில் அதற்கு வழக்கு பதிவு செய்யப்படும். நீங்கள் வீட்டை விட்டு பாய்ந்தாலே உங்களுக்கு மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்பதை மறந்துவிடாதீர்கள். குறிப்பாக நீங்கள் வீட்டை விட்டு ஓடினாலே சட்டவிரோத குடியிருப்பாளர்களாகவே கருதப்படுவீர்கள். ஆகவே நீங்கள் தாயகம் செல்வது என்பது பொதுமன்னிப்பு வந்தால் மட்டுமே தாயகம் செல்லலாம் என்பதை நினைவில் வைத்திருங்கள். எம்மவர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறுகளில் இதுவும் ஒன்றும். வேலைவாய்ப்பு தேர்வு மையத்தில் கூட்டம் அதிகமாக இருப்பதனால் ஸ்பான்சர்கள் புகார் செய்கின்றார்கள். அல் சபா ஹெல்த் மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு தீர்வு மையம் கடுமையான கூட்ட நெரிசலால் பாதிக்கப்படுகின்றது. சுகாதார அமைச்சகம் முன்பதிவின் மூலம் ஊழியர்களை பரிசோதனை செய்ய ஏற்பாடு செய்திருந்தாலும் ஒவ்வொரு தொழிலாளியின் பரிசோதனைக்கு பல மணி நேரம் ஆகும் என்பதனால் ஸ்பான்சர்கள் தொடர்கின்றார்கள். பொறுமையின்றி தங்கள் முறைக்காக காத்திருக்கின்றார்கள். தலைநகர் ஹவாலி கவர்னோரேட்டுக்கு சேவை செய்யும் மையத்துக்கு சென்ற ஒரு உள்ளூர் அரபு நாளிதழ் சேவைக்காக மையம் திறக்கப்பட்ட தருணத்தில் கூட்ட நெரிசலை கண்டதும் மற்றும் சேவையை ஒழுங்கமைக்காததனால் கூட்டம் அதிகமாக இருப்பதாக பார்வையாளரிடம் அறிந்து கொண்டார். அவரது பெயரை குறிப்பிடாத ஒரு பார்வையாளர் ஒருவர் தனது வீட்டு பணியாளரை பரிசோதிக்க அவருக்கு அப்பாயின்மெண்ட் உள்ளதாகவும் ஆனால் பணியாளர்கள் பற்றாக்குறை உள்ளதாகவும் அதிகரித்து வரும் தேவைக்கு ஏற்ப கருவிகள் போதாக இல்லை என்றும் மருத்துவ பரிசோதனை செல்லும் தொழிலாளர்கள் 100 கணக்கில் இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. கட்டட சுவர் இடிந்து விழுந்ததில் வீட்டு பணியாளர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். புதுப்பிக்கப்பட்ட கட்டடத்தின் சுவர்களில் வீட்டு வேலை பணியாளர் உயிரிழந்திருப்பதாகவும் சுவேக்கில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தீயணைப்பு வீரர்கள் தொழிலாளர்களிடமிருந்து குப்பைகளை அகற்றியதாகவும் வெளியிலிருந்து அவரை மீட்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும் உடல் தடவியல் படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். பாதுகாப்பு சோதனை குவைத்தில் 107 பேர் கைது. உள்துறை அமைச்சகத்தின் பாதுகாப்பு இயக்குனர் அகமதி பிரிவில் 107 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் இதில் 52 பேர் வீட்டு வசதி சட்டத்தை மீறியதாகவும் அதாவது வீட்டை விட்டு ஓடியவர்கள் என்றும் 4 பேர் விசா காலாவதி ஆனவர்கள் என்றும் ஆவணங்கள் இல்லாமல் 49 பேர் பிடிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் சட்ட நடவடிக்கைக்காக சம்பந்தப்பட்ட துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். குவைத்தில் கத்தார் வெளியுறவு அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். குவைத் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர்
மற்றும் கத்தார் வெளியுறவு அமைச்சர் அஜ்மத் நாசார் அவர்களுக்குமிடையில் விசேட சந்தை போன்றோ தோஹா மன்றத்தில் இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் வெளியுறவு அமைச்சர் ஐக்கிய நாடு தலைமையிலான குழு 2 நாள் பயணமாக கத்தார் வந்திருக்கின்றது. போலியான தொண்டு திட்டங்கள் குறித்து யாக்கிறதை. தற்சமயம் உணவகங்கள், கடைகள், வணிக நிறுவனங்கள் தேவையற்ற லாபம் ஈட்டுவதற்காக குடிமக்கள் குடியிருப்பாளர்கள் சுரண்டுவதற்கு எதிராக தொண்டு சங்கங்கள், தொண்டு நிறுவனங்கள் என்ற அடிப்படையில் உண்ணாவிரத திட்டங்கள் என்று நிறுவனங்கள் தற்சமயம் ரம்லான் மாதத்தை முன்னிட்டு இதுபோன்ற தொண்டு செயற்பாடுகள் ஈடுபட அனுமதிக்கும் எந்த உரிமத்தையும் சமூக விவகார அமைச்சகம் வழங்குவதில்லை. ரம்லான் திட்டங்கள் தொண்டு சங்கங்கள் மூலம் சட்ட வழிகள் மூலம் அவற்றை ஒழுங்குபடுத்தவும் சட்டங்களின்படி அமைச்சின் மேற்பார்வையின் கீழ் மட்டுமே செயல்படுத்தப்படுகின்றது. 60 வயது வெளிநாட்டவர்களின் விசா பிரச்சினையில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை பட்டத்து இளவரசர் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டார். குவைத் வர்த்தகம் தொழில்துறை சேம்பர் தலைவர் முகமது அல் சகார் வெளிநாட்டவர்களுக்கு 60 வயது சட்டம் தொடர்பாக எடுக்கப்பட்ட அரசாங்க நடவடிக்கைகளை நாகரிகம் அற்றவை என்றும் அரசியலமைப்புக்கு முரணானவை என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார். அவரது உயர்நிலை பட்டத்து இளவரசர் விஷயத்தை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டிருப்பதுடன் இது தொடர்பான புதிய நடைமுறைகளை அமுல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குவைத்தில் வணிகச் சூழல் தனியார் துறை அரசாங்கத்திடமிருந்து எந்த ஆதரவையும் பெறவில்லை என்றும் வைரஸ் நெருக்கடியின் போது வளைகுடா அரசாங்கத்தை தனியார் துறை ஆதரித்ததாகவும் குவைத் மாநிலத்தை தவிர தனியார் துறை ஆதரிக்கவில்லை என்றும் சொல்லியிருக்கின்றார். போதைப் பொருளுடன் ஆசியாவைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குவைத்திற்கு வந்த ஆசிய பயணியொருவர் சுமார் 700 கிராம் போதைப் பொருளுடன் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரது தனிப்பட்ட உடைமைகளில் போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டது மற்றும் அவர் சட்ட நடவடிக்கை எடுக்க தகுதியான அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். ரமலான் April 3 அன்று தொடங்குகின்றது. வானியலாளர் கூறுகின்றார். வானியலாளர் ரமலான் April 3 ஞாயிற்றுக்கிழமை தொடங்கும் என்றும் April 2 சனிக்கிழமை என்று ஒரு பிறை கண்ணுக்கு தெரியும் என்றும் ஆனால் April 1 வெள்ளிக்கிழமை பார்க்க முடியாது என்றும் வானியலாளர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். 60 வயது பணி அனுமதி வழங்குதல் கடந்த வாரம் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மீறி மனிதவள பொது ஆணையகம் வழங்கிய நிர்வாக முடிவை ரத்து செய்த போதிலும் 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய பட்டதாரி இல்லாத குடியிருப்பாளர்களுக்கான பணி அனுமதி புதுப்பித்தல் திட்டமிட்டபடி நடைபெறும். நீதிமன்ற உத்தரவு மறைமுகமான முடிவை ரத்து செய்து 60 வயதுடையவர்களுக்கான வேலை அனுமதிகளை வழங்குவதை எளிதாக்கும் வகையில் விதிகளின் பிரிவு உரையை திருத்தியிருக்கின்றனர். அனைத்து நீதித்துறை தீர்ப்புகளையும் குறிப்பாக நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் மதிக்கும் அதேவேளை நீதிமன்ற தீர்ப்பின் தகுதிய அதிகாரம் இன்னும் பெறவில்லை என்றும் அது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த வாரம் 29378 போக்குவரத்து விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஜனவரி 19 தொடக்கம் ஜனவரி 26 வரையான காலத்தில் ஒரு வார காலத்தில் 29378 வெவ்வேறு போக்குவரத்து விதிமுறைகள் வழங்கப்பட்டிருப்பதுடன் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியதன் அடிப்படையில் 43 சிறார்கள் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் 41 போக்குவரத்து விதிகள் மீறியவர்கள் குறிப்பிடத்தக்க விதிமுறைகளுக்காக போக்குவரத்து துறைக்கு மாற்றப்பட்டனர். 39 வாகனங்கள், 28 மோட்டார் சைக்கிள்கள் முன்பதிவு கராச்சிக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. அதாவது வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. முதலாளி மற்றும் வீட்டு பணியாளர்கள் அவர்களின் உரிமைகள் பொறுப்புகள் பற்றி கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்று சிலர் செய்யும் மீறல்களை புதுமைப்படுத்த முடியாது என்றும் அறிக்கை கூறுகின்றது. ரமலான் மாதத்தில் வீட்டு வேலை செய்பவர்களின் பிரச்சினை மோசமடையும். புனித ரமலான் மாதம் நெருங்கி வருகின்றது. வீட்டு தொழிலாளர் விவகாரங்களில் வல்லுநர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் எச்சரிக்கும் நேரத்தில் குடிமக்கள் வீட்டு பணியாளர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கு ஆர்வமாக உள்ளனர். புனித மாதம் இந்த பிரச்சினை மோசமடையும். ஏனெனில் இந்த வகை வேலைக்கு அதிக செலவு ஆகும். தொழிலாளர் கட்டுப்பாட்டை மீறி சென்று கிட்டத்தட்ட 2000 தினார்களை எட்டியிருக்கின்றார்கள். உடனடியாக வேலைக்கு அமர்த்த விரும்புவோருக்கு சிலர் சுமையை சுமக்க தயாராகின்றார்கள். வீட்டு பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக அதிக கட்டணங்கள்,
சட்டமன்ற உறுப்பினர்கள் வரம்புக்கு உட்படுத்த தவறியதனால் தொழிலாளர்களுக்கு பதிலாக அலுவலகத்துக்கு சம்பளம் வழங்கப்படுகின்றது. ஒப்பந்தத்தை முடிக்க வீட்டுப் பணியாளரை கட்டாயப்படுத்துவதற்காக முதலாளி சட்டத்தை மீறுவதற்கான வழிகளை தேடினார். காலம் அல்லது சில சமயங்களில் ஒப்பந்த காலத்தை விட நீண்டாது. ஆரம்பத்தில் உள்நாட்டு தொழிலாளர் நிபுணரும் உள்நாட்டு தொழிலாளர் வணிகத்தின் உரிமையாளருமான ரம்ளான் மாதத்தில் வீட்டுத் தொழிலாளர் பிரச்சினை தீவிரப்படையும் என்று செய்தித்தாளில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாதத்தின் தன்மையை செலவை அதிகரிப்பதாகவும் அவர்களுக்குரிய வேலை சுமை அதிகமாக காணப்படுவதாகவும் ஸ்பான்சருடன் பரஸ்பர உடன்படிக்கையின் அடிப்படையில் ஸ்பான்சரை விட மற்றவர்களுக்கு வேலை செய்யும் வீட்டு பணியாளர்களின் ஒரு பகுதியும் ஸ்பான்சருக்கு சொந்தமான சிறிய திட்டங்களில் பணிபுரியும் மற்றும் ஒரு பிரிவினரும் உள்ளனர். குவைத்தில் ஆண் தொழிலாளர்கள் உள்ளனர். இது குறிப்பிடத்தக்க பற்றாக்குறையை குறிக்கின்றது. வெளிப்படையான நடவடிக்கைகள் வீட்டு பணிப்பெண்கள் புதுப்பிக்க பல்வேறு பற்றாக்குறை நிலவி வருகின்றது. அதுவும் இந்த ரமலான் மாதத்தில். குவைத் சங்க ஆலோசனை கூட்டம். வெளிநாட்டில் வாழும் தமிழர் நிலச்சங்கம் குவைத் மண்டலம் சார்பில் நடந்த நிர்வாக ஆலோசனை கூட்டம் உணவகத்தில் மண்டல தலைவர் அப்துல் ஹமீத் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. மண்டல செயலாளர் திரிஷ் முபாரக் முன்னிலையில் மண்டல பொருளாளர் திருமா இருளப்பன் அவர்களின் உறுப்பினர்களின் விவரங்கள் பற்றி பேசினார். சிறப்பு அழைப்பாளராக கொள்கை பரப்பு செயலாளர் நவ்சாத் அலி, துணை பொதுச் செயலாளர் நூர் முகமது, ஒருங்கிணைப்பாளர் நெல்லி மாரியக்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தேமுதிக குவைத் மண்டல பொறுப்பாளர் மாலிக் அன்சாரி மற்றும் ராஃபிக் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சங்கத்தில் வரும் வெள்ளியன்று சிறப்புமிகு நிகழ்ச்சி நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. திருப்பூர் ஆசிக் முகமது நன்றியுடன் முடிந்தது செய்தி. முகமது ராசிக் வெளிநாட்டில் வாழும் தமிழர் நிலைச்சங்கம் குவைத் மண்டலம். அகிலக திமுக சார்பில் குவைத்தில் நடந்த நிகழ்வில் வெளிநாட்டில் வாழும் தமிழர் நிலச்சங்கம் சார்பில் பூதமங்கலம் நூர் முகமது கலந்து கொண்டு பேசினார். நிகழ்வில் திமுக பொறுப்பாளர் சங்கத்தின் குவைத் மண்டல நிர்வாகிகளுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர். தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எழுதிய உங்களில் ஒருவன் புத்தகத்தை திமுக பிரதி வெளியிட மாநில துணை பொதுச்செயலாளர் நூர் முகமது அவர்கள் பெற்றுக்கொண்டார். குவைத் வரலாற்றில் காவல்துறையின் அனுமதி பெற்று அவர்களின் நேரடி பாதுகாப்பில் தமிழர் அரசியல் கூட்டம் நடந்த இதுவே முதல் முறை ஆகும். தகவல் முகமது ராசித் வெளிநாட்டில் வாழும் தமிழர் நிலச்சங்கம் குவைத். சவுதி அரேபியாவுக்கும் குவைத்துக்கும் இடையில் 1300 கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில் பாதை தொடங்க இருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள். 1 கிராம் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 18.60. 1 கிராம் 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 19.20. இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில். முதலில் இந்திய ரூபாவில் குவைத் இந்தியா எக்ஸ்சேஞ்ச் 249 ரூபா, லூலு எக்ஸ்சேஞ்ச் 247.89, ஒமான் எக்ஸ்சேஞ்ச் 248.89, சிட்டி ஐஎன்டி 247.34. இலங்கை பெறுமதியில் இன்றைய நாணய பெறுமதிகள் முதலில் குவைத் இந்தியா எக்ஸ்சேஞ்ச் 941 ரூபா, லூலு எக்ஸ்சேஞ்ச் 941 ரூபா, ஓமான் எக்ஸ்சேஞ்ச் 942 ரூபா, செட்டி ஐஎன்டி 943 ரூபா. சராசரியாக குவைத்தின் இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை ரூபாவில் 954.85 ரூபா போகின்றது. நன்றி. நேற்றைய செய்திகளுக்கு நிறைய நண்பர்கள் கமெண்ட் செய்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் நன்றிகள். வணக்கம்.